ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம். இப்போ நிறையா பேர் பார்த்தோன்னா அவங்க யூடியூப் சேனலுக்கு யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா எப்படி மொபைல்லேருந்து உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி அப்லோட் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்இஓனா என்ன பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வீடியோவை யூடியூப்பில் மொபைலை யூஸ் பண்ணி எப்படி எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக அப்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் அதுக்கு வந்து உங்கள் யூடியூப் மொபைல் அப்ளிகேஷனுக்கு போய்க்குவாங்க. இப்போ உங்களுக்கு எந்த வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோவை இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து அப்லோட் வீடியோ கொடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவோட ஃபைல் நேமை போய் சேஞ்ச் பண்ணுங்கள். அதை எங்கே போய் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபைல் மேனேஜர், என்னுடைய மொபைல் வந்து ஃபைல் மேனேஜரில் இருக்குது. உங்கள் மொபைலில் அந்த வீடியோஸ் அந்த ஃபைல் மேனேஜர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்போ இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு சொல்லிக்காமக்கான ஒரு கிளிப் ஒன்று எடுத்து வச்சேன். ஜஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மோர் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிடுங்க, அதாவது அதோட பேரை மாற்றிடுங்க. அதாவது நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க உதாரணத்துக்கு அந்த வீடியோவோட கீவேர்டு கொடுங்க. உதாரணத்துக்கு நான் வந்து தம்ப்நெயின் கிரியேட் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா ஹவு டு கிரியேட் தம்ப்நெயின் தமிழ் அந்த மாதிரி வீடியோவோட நேம் மாற்றிக்கணும். இப்போ நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசுகிற மாதிரின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு இப்போ டெமோ கம்ப்யூட்டர்னு ஒரு 10 செகண்ட் கிளிப்ஸ் வந்து அதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து கோ ஒர்க்கிங் ஆஃபீஸின் மதுரை, எனக்கு வந்து பீப்புள் வந்து கோ ஒர்க்கிங் ஆஃபீஸின் மதுரைன்னு தேர்னா என்னுடைய வீடியோ வந்து ரேங்க் ஆகணும். ஸோ நான் அதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தேர்னா உங்கள் வீடியோ ரேங்க் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து இந்த ஃபைல் நேமில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் யூடியூப் போங்க. இந்த எப்போயுமே நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைல் நேமை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு அப்லோட் வீடியோ கொடுங்க. அப்லோட் வீடியோ கொடுத்து நம்ம எந்த வீடியோ வர இந்த வீடியோ தான் நான் செலக்ட் பண்ணேன் கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசன் மாதிரி. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இந்த இதில் டைட்டில், இந்த இடத்துல எந்த கீவேர்டு மெயினான கீவேர்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு தமிழ் கிரியேட் செய்வது எப்படின்னு வீடியோ பண்ணுறேன்னா ஹவு டு மேக் தமிழ் யூடியூப் தமிழ் கிரியேட் தமிழ் தமிழ் இந்த மாதிரி அட்ராக்டிவான டைட்டில் கொடுங்க. அதாவது நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா கிரியேட் தமிழ் இன் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசன் மதுரை இப்போ ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துட்டேன். அடுத்த டைட்டில் அதாவது 2 டைட்டில் கொடுத்துக்கலாம், மொத்தம் 100 கேரக்டர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதாவது 2 இது கொடுத்துக்கலாம். முதல் கொடுக்குற வந்து ரொம்ப நல்ல இதாக கொடுங்க, அதை பீப்பிள் அதிகமாக சர்ச் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக சுமாராக கொடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசின் மதுரைன்னு கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு அதாவது அது சம்மந்தம் இல்லாத கொடுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் தமிழின் கிரியேட் பண்ணுறது வீடியோ போடுறேன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து ஹவு டு கிரியேட் தமிழின் தமிழ்னு கொடுத்துட்டேன்னா ரெண்டாவது கிரியேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. அதாவது யூடியூப் தமிழின் கிரியேட்டின் 5 மினிட்ஸ் ஒரே மாதிரி கொடுக்காதுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசுகிற மாதிரி கொடுத்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹாலின் மதுரை டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மீனிங் வந்து ஒரே இதாக இருக்கணும், பட் நீங்கள் கொடுக்குற டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அது கீழே வந்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம். இது ஆப்ஷன் கொடுக்கலாம். நிறைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபில்லே பண்ணுறதில்ல. இந்த இடத்துல நல்லா நீங்கள் டீப்பாக எழுதுங்க, புரியுங்களா? நான் ப்ரீவியஸாக தர மாதிரி நான் இந்த வீடியோவில் தமிழ் கிரியேட் பண்ணி சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியுன்ற வேண்டிய அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். நான் அந்த இடத்துல பார்த்துருந்தேன்னா வி ப்ரொவைட் பெஸ்ட் கோ ஒர்க்கிங் அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைட்டில் கொடுத்தீங்கல்ல அந்த வார்த்தை வந்து இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசுகிற மாதிரினு கொடுத்தேன்னா இந்த இடத்துல வி ப்ரொவைட் பெஸ்ட் கோ ஒர்க்கிங் ஆஃபீஸ் பேசுகிற மாதிரினு கொடுத்துருந்தோம்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைட்டிலில் என்ன வார்த்தை கொடுக்குறீங்களோ உங்களோட மெயின் கீவேர்டு என்னவோ அது இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளுக்கு ஒரே இதில் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் எடுத்தோடனே இனிஷியலாக அந்த டைட்டில் வரும்போது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நிறையா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த வீடியோஸ் போகிறதுனால சொல்லுவேன். அப்படியே பேக் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வரும். இப்போ இதிலே டேக் அதாவது இந்த ஆப்பில் வந்து யூடியூப்பில் இந்த இடத்துல வந்து
டேக் தர முடியாது. இன்கேஸ் நீங்கள் லொக்கேஷன் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தேன்னா ஆஃபீஸ் பேஸின் மதுரை, அதாவது மதுரையை டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் மதுரைன்னு கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜென்ரலாக வீடியோ போடுறீங்க, அதாவது ஹவு டு மேக் மணி ஆன்லைன் வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு ஊரை, அதாவது சென்னையை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கைண்ட் ஒரு வீடியோ போடுறீங்க, இல்லை கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பிளேலிஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோ வந்து டன் பண்ணி கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் டன் பண்ணி கொடுத்தோம். இல்லை நீங்கள் புதுசாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண இந்த இடத்துல ஐசி ஆட்டு பிளேலிஸ்ட்டு ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடுன்னு கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல டேக்குன்னு ஒரு முக்கியமான ஒன்று நாம் ஆட் பண்ண வேண்டிய வரும். இப்போ நம்ம இது பண்ணுறதுனால ஆட் பண்ணலை, திரும்ப அப்லோடு வீடியோஸில் போவோம். ஒன் செகண்டுங்க, வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகியிருக்கு. இப்போ இந்த டேக் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் தர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்களா, ஒய்டி ஸ்டுடியோன்னு, அந்த இதில் போய்க்குவோம். ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்குவேன். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டேக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அங்கே வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், அது இங்கே டிஸ்பிளே இருக்கும். நான் வந்து ஏகப்பட்ட சேனல் வச்சுருக்கேன், நிறையா டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் அந்த அங்கே அப்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் சேனல் போய்ட்டு கனெக்டில் போய்ட்டு இந்த இப்போ நம்ம இதுதான் இந்த வீடியோ. ஸோ ரைட்டில் அந்த மூணு டேட்டா கிளிக் பண்ணி எடிட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எடிட் வீடியோ கொடுத்துறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ அப்லோட்லாம் போக தேவையில்லை. உங்களை யூடியூப்பில் பேனர்லேயே போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோ ஜஸ்ட் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இப்போ எடிட்னு கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டேக்னு ஒரு ஆப்ஷன் வருதா, இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதாவது இந்த டேக்கில் வந்து முக்கியமாக என்ன தரணும்னா நீங்கள் டைட்டிலில் என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் கோவிங் ஆஃபீஸ் பிரசிடன்ட் மாதிரியும் கொடுத்தேனா, புரியுதுங்க. மெயினானது இந்த இதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹாலின் மாதிரி, அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்களோட மெயினான ஃபோக்கஸ் தான் வந்து நீங்கள் மேக் மணி ஆன்லைன் ஒரு வீடியோ பண்ணீங்கன்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன்றது வந்து டைட்டிலே இருக்கணும். மேக் மணி ஆன்லைன்ற வார்த்தை வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். அந்த மேக் மணி ஆன்லைனோட வார்த்தை வந்து வீடியோவோட டேக்கில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த மூணு இடத்துல இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வார்த்தை வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து டேக் வந்து நிறையா பேத்துக்கு தர தெரியாமல் இருக்கும், இந்த மாதிரி நாலு கொடுத்துட்டு அடுத்து தர தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு எப்படி ஒரு டேக் ஃபைண்ட் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரீ டூல்ஸ் காமிக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேக் மணி ஆன்லைன் ஒரு வீடியோ போடுறீங்க, அதாவது பணம் ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்க வீடியோ போடுறீங்க, அதுக்கு டேக் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண தெரியலன்னா ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மெயினான கீவேர்ட் என்னோ அதை டைப் பண்ணிக்கோ. உதாரணத்துக்கு நான் வந்து மேக் மணி ஆன்லைன் கொடுக்குறேன், கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுளே நமக்கு நிறைய வார்த்தை வந்து சஜஷன் பண்ணது பாருங்கள். மேக் மணி ஆன்லைன் ஃப்ரம் ஹோம், மேக் மணி ஆன்லைன் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், மேக் மணி ஆன்லைன் இன் இந்தியா, மேக் மணி ஆன்லைன் வித் கூகுள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கீவேர்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக தேடுறாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட மொபைலில் வந்து டேக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எப்படி காப்பி பண்ணுமா, ஜஸ்ட் இப்போ இந்த இதை சூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம உங்களுக்கு சொல்லிக்க முடியும் செலக்ட் ஆகுன்னு வரும். அப்படி இங்கேயே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்ல டேக் இருக்குல்ல, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஒரு பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் இந்த வீடியோக்கு இது சம்மந்தம் இல்லை, அதனால் சொல்ல வரல, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக டேக் எடுத்துக்கோங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போங்க, மெயின் கீவேர்ட் டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லிஸ்டட் வரும். அங்கேருந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டேக்கில் வந்து 500 வார்த்தையை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு சொல்கிறதுனால ஒரு 2 வார்த்தை ஃபில் பண்ணேன். நான் இந்த இதுக்கு எப்படி ஃபில் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கீவேர்டு என்ன ஆஃபீஸ் ஸ்பேஸு. ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் இன் மதுரை, இந்த கீழே நிறையா வருது. ஆஃபீஸ் ஸ்பேஸ் இன் மதுரை, ப்ளக் அண்ட் பே ஆஃபீஸ் ஸ்பேஸ் இன் மதுரை, ஓஎலக் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டு, ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டு, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் அதிகமாக தர்றாங்க. ஸோ இது வந்து என்னுடைய கீவேர்டுக்கு இது வந்து கரெக்டான வார்த்தை. இதை நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய யூடியூப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுறேன். இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இதுக்கு வந்து என்னென்ன வார்த்தை செலக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ப்ளக் அண்ட் பே ஆஃபீஸ் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் காப்பி பண்ணி அப்படியே போட்டுருவேன். அதாவது நான் இந்த இது வந்து உங்களுக்கு டேக் கொடுக்க தெரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வேறு உங்களுக்கு டேக் கொடுக்க தெரியலைன்னா கண்டிப்பாக இந்த இது மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு வந்து டேக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகிறக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோஸ் ரன் ஆகிருக்கிறதுனால ஜஸ்ட்டு 4 டேக்கில் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் வீடியோஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா டேக்கையும் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான எஸ்விஓ ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. முதல் வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லேன், அந்த வீடியோட ஃபைல் நேமை போய் சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் சேம் கீவேர்டு மெயினான கீவேர்டு பயன்படுத்தினேன். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்கு அதில் வந்து அன் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணேன். இதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கான ஒரு இது பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிடுவோம், சேவ் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோஸ்க்கு வந்து எப்படி கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு எந்த ஃபோட்டோஷாப் நாலேஜ் இல்லை, எனக்கு எந்த டிசைன் நாலேஜ் இல்லை, பட் கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் கேன்வான்ற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்கள் யூடியூப் வீடியோத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்து எளிமையாக ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்துக்குமே நான் கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணி இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் வச்சு தான். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியல அது தெரியலன்னு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு கேன்வான்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் யுவர் கேன்வான்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல யூடியூப் தம்ப்னெயில்ன்றது வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்காக வரும் இல்லை இதில் இருக்கிற மாதிரியே வரும். சரி, நீங்கள் இருக்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாங்கான ஆப்ஷன் நீங்கள் பிகினராக இருக்குன்னா பிளாங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். நான் எப்படி யூடியூப்பில் தமிழ் க்ரியேட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், அதையும் இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணும், எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.